உலகத்தில் உண்மை ஞானிகளை உணர்த்த வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் அப்படியே பாரு உடனே எனக்கு இவ்வளவு இவ்வளவு பெரிய வல்லம் உள்ளாசன் அவர் இது பிச்சை எடுப்பவனே சக்கரவர்த்தி ஆக்குவான் சக்கரவர்த்தி அறிவன் திமிழ் பிடிச்சானாக்க பிச்சைக்காரன் ஆக்கிடுவான் அவளை வல்லம் அந்த ஆற்றல் உண்டு ஆசை ஞானம் அப்படி இருக்கு நீ அவனை கேட்டுக்க அவனை கேள ஐயா உனக்கு இல்ல இடத்துல பிரச்சனை அவனை கேள் இவன் என்ன இவன் யாரு இவன் யோகிதை என்ன இவன் காமகுணா பொருள் விரியனா இவன் என்ன யோகிதை பொல்லாத கொடும் பாவியா இருப்பான் தோட்டத்தை வச்சு முடிவு எடுத்துறாரு ஏன் அவனை நம்பு ஆசா ஞானப்படுத்த நம்பு சுப்பிரமணியரை நம்பு இது திருஞான சம்மதன் நம்பு பூச்சை செய்தி கேட்டுக்க தெரியா அதுவே வேண்டாம் உலகத்தில் உண்மை ஞானிகள் யார் என்பது எனக்கு உணர்த்த வேண்டும் நீ பேச மாட்டேன்னு தெரியாது பேச மாட்டேன் உண்மை ஞானிகளும் உபதேசம் பெற விரும்புகிறேன் நீ எனக்கு அருள் செய்யணும் திருஞான சம்பந்தனை கேட்டால் பயப்படாதே இந்த ஊர்ல இருப்பான்னு சொல்லிடுவான் என பிரித்து காட்டுவான் ஆசா நீ கேட்கணும் உண்மை ஞானிகளை நான் புரிந்து அவரோட உபதேசம் விட்டு ஆசி பெற வேண்டும் நீ எனக்கு அருள் செய்யணும்னு கேட்டா திருஞான சம்பந்தராக இருந்தாலும் சரி திருநாவுக்கரசு இருந்தாலும் சரி பதஞ்சலி முடியாதுன்னு சுப்பிரமணியாக உதவி செய்வார் புரிந்து கொள்வாள் தினம் நீ பூஜையில் கேட்கணும் கேட்டால் அருள் செய்வார் அவங்க ஞானிகள் பேச முடியாத மௌனத்தில் இருப்பார் பேசுகின்றவன் எனக்கு வேணும் பேசுகுரு சர்க்குரு சொர்க்குரு வேணுமா சொர்க்குரு வேணும்னு கேட்டால் அருள் செய்வார் ஒன்று அப்படி கேட்டாவது புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என்ன செய்யணும் சுப்பிரமணியர் கேட்டு இது போன்றவருக்கு கொனைக்கட்டு உள்ளவன் போலி ஆசாமிகளை நான் புரிந்து கொள்ள எனக்கு அருள் செய்ய வேண்டும் அவனை இடரப்பக்கூடாது புரிந்து கொள்ள வேண்டும் போலி சாமியார்களை காவியோடை கட்டு ஏமாற்றுகின்ற கசடர்களை புரிந்து கொண்டு அவனிடம் செல்லாதிருக்கு அருள் செய்வன் கேட்கணும் அவன் இடறினால் பிரச்சனை வரும் அவன் கொடும் பாவியவன் ஆள்படை இருக்கும் அடியால் வைத்திருப்பான் அதனால் அவன் இடறக்கூடாது ஒதுங்கிக்கணும் அவனை மூஞ்சில் பார்க்கறதே குற்றம் இது மாதிரி தவத்துக்குரிய அறிவில்லாதவன் பக்தி இல்லாதவன் காவியோடை தரித்திருக்கான் என்றால் அவனை பார்ப்பதே குற்றம் பாவம் வரும் புரிந்து கொள்வதற்கு முடியாது புரிந்து கொள்வதற்கு ஆசான் ஆசிரியருக்கு வேணும் புரிந்து கொள்வதற்கு இது திருவுருள் துணை இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது ஆக புரிந்து கொண்டு பேசும் சொற்குரு அல்லவா சொற்குரு பேசுகின்றவன் அல்லவா சொற்குரு ஆசி அருள் உபதேசம் பெறுவதற்கு ஞானிகள் ஆசி இருந்தால் தான் முடியும் இல்லாண்டால் புரியாது இங்கே இந்த குடியில் இருப்பதற்கே புண்ணியம் சேர்க்க வேண்டும் இந்த குடியில் இருப்பதற்கு புண்ணியம் செய்ய தொண்டு சேர்க்க அதை விட புண்ணியம் சேர்க்க வேண்டும் புண்ணியவங்களும் இங்கே இருக்க முடியும் இங்கே புண்ணியம் செய்யாமல் நீங்களும் வர முடியாது இப்போ எப்படி இடம் அப்போ அவர் புரிந்து கொண்டு யார் என்ன என்று புரிந்து கொள்வதற்கும் ஆசி வேண்டும் புரிந்து கொண்டால் தான் தெளிவடைய முடியும் என்று இந்த அதிகாரத்தினுடைய தன்மையே காவி மனம் செம்மப்படாத மக்கள் காவி கட்டுதல் புலித்தோல் ஆசனம் யோகதண்டு இது போன்ற ஆரவார் தாடி பெரிய பெரிய மகான் போன்று நடிப்பான் அதுபோன்ற நடிகனை பற்றி அதுபோன்ற நடிப்பவர்கள் நாட்டுக்கு கேடு செய்வார்கள் என்பதே இந்த அதிகாரத்துடைய தன்மை இந்த இப்போ வள்ளுவன் ஏற்றியது கூடா ஒழுக்கம் அப்படின்னார் அப்போ அவர்கள் இந்த இது அறிவுரை அவர்களுக்கும் இது நியாயம்தான் காவி கடை கட்டுக்கிறவன் முத என்ன செய்யணும் இன்னும் செய்ய நீ இப்போ எதுக்கு காவி கட்டுறேங்க மனசாட்சியம் ஏன் மனமே இப்போ ஏன் காவி கட்டுறேன் ஜென்மத்தை கடை தேட்டணும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க